தமிழ்நாடு அரசு கலை பண்பாட்டுத்துறை கோயம்புத்தூர் மண்டலம் சார்பில் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள இளம் கலைஞர்களை ஊக்குவிக்கும் வகையில் குரலிசை, பாட்டு, பரதநாட்டியம், கிராமிய நடனம், ஓவியம், இசைக்கருவிகள் வாசித்தல் ஆகிய பல்வேறு கலைப்போட்டிகள் இன்று காலை 10 மணியளவில் உதகை அறிஞர் அண்ணா கலையரங்கத்தில் நடைபெற்றது. இதில் 17 வயது முதல் 35 வயதுடைய ஆண் மற்றும் பெண் ஆகிய இரு பிரிவினரும் கலந்து கொண்டனர். போட்டியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பங்கேற்பு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. மேலும் கலைப்போட்டியில் வெற்றி பெறுவோருக்கு பரிசுத் தொகை வழங்கப்படும் என்று நிர்வாகத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இதில் முதல் பரிசு பெறுவோருக்கு 6000 ரூபாய், இரண்டாவது பரிசு பெறுவோருக்கு 4500 ரூபாய் மற்றும் மூன்றாவது பரிசு பெறுவோருக்கு 3500 ரூபாய் வழங்க உள்ளதாக நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். நடத்தப்பட்ட போட்டிகள் இன்றைக்கு 38வது மாவட்டமாக நீலகிரியிலே நிறைவு பெற்றிருக்கிறது. இந்த போட்டியிலே வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் விரைவில் கலை பண்பாடு துறையில் மாவட்ட அளவில் கலைத்துறையில் சாதனை படைத்த கலைஞர்களுக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலும் 5 கலைஞர்களை தேர்வு செய்து விருதுகள் வழங்குவது வழக்கம். இந்த ஆண்டு முதல் தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு மாவட்டத்திலும் 15 கலைஞர்களுக்கு விருதுகள் வழங்க ஆணை எடுத்தவர்கள் அடிப்படையில் விரைவில் நீலகிரி மாவட்டத்தில் 15 கலைஞர்கள் இந்த விருதுக்காக தேர்வு செய்யப்பட இருக்கிறார்கள். அந்த 15 கலைஞர்களுக்கும் ஏற்கனவே தேர்வு செய்து வைக்கப்பட்டிருக்கிற 5 கலைஞர்களுக்கும் இணைத்து 20 கலைஞர்களுக்கு இதே இடத்துல இந்த கலை விருதுகள் வழங்குகின்ற விழா நடக்கும்போது அதே விருது வழங்குகின்ற நிகழ்ச்சியிலே